எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பிக் சோர்ஸ்னு சொல்லலாம் ரைஸுக்கு, அதாவது இந்த பெரிய குளம் ஏலா. இந்த ஏலாவோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 1300 ஏக்கர்னு சொல்லுவாங்க. இந்த ஏலாவுக்கு தண்ணி சப்ளை பார்த்திங்கன்னா, இது ஏலாவுக்கு கொஞ்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தோட பரப்பளவு பார்த்திங்கனாலே 130 ஏக்கர். இப்போ நம்ம இங்கே பார்க்குற தண்ணி வந்து அந்த குளத்துலேருந்து தான் வருது. அது வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்டுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்க்கலாம், நீங்கள் வாய்க்கால் மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகிறத. இது வந்து ஒரு ஒரு வயலுக்கு நடுவுலையும் சப்ளைக்கு அங்கங்கே கட் பண்ணி எடுத்துருப்பாங்க அவங்க. பொதுவாக நெல் பார்த்திங்கன்னா வருஷத்தில் 2 தடவை அறுவடை பண்ணுவாங்க. அதாவது 6 மாதத்துக்கு 1 தடவை, இன்னொரு 6 மாதத்துக்கு 1 தடவை அறுவடை பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த வயலை சுற்றி தென்னை மரமும் பார்க்கலாம். இது சைடில் அப்படியே தென்னை மர தோட்டமும் இருக்கும், வயலும் இருக்கும், ரெண்டுமே பேரலாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா, அந்த வயலுக்கு நடுவில் இருக்கிற அந்த வரப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது நடந்து போகிற பாதை. எல்லா வயலுக்கும் நடுவில் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம், பாதைகள் பார்க்கலாம். வயலுக்குள்ளே போகிறதுக்கு பொதுவாக இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கும், இன்னொரு இடத்து ஒரு சில இடங்களில் சிமெண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. சிமெண்ட்டில் வந்து டிராக்டர் அந்த வயல் அறுவடை பண்ணுற டைமில் சின்ன சின்ன டிராக்டர் போகிறதுக்கு வசதியாக போட்டு வைக்கிறதுக்கு சிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க நமக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து கிளன்னுவாங்க. நம்ம நெல் போட்ட பிறகு இது வந்து அந்த நெல்லு கூடிய கூடிய வளர்ந்து வரும். இது வந்து கொஞ்ச நாளே கட் பண்ணிடுவாங்க இதை அந்த கிளைகள் எல்லாம். இல்லைன்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த நெல் பயிர்கள் முளை விட்டுருக்கிறத பார்க்கலாம் நீங்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நெல் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இப்போ அங்கங்கே பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி பார்க்கலாம், அறுவடைக்கு தயாராகிற மாதிரி ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பச்சை பசைன்னு இருக்குது. இது நம்ம சொன்னோமே அப்போ அந்த கிளன்றது, இது வந்து வயலோட சத்தை வந்து ஃபுல்லாகவே எடுத்துரும்ன்ட்டு இதை பார்க்குறப்பெல்லாம் இதை பிடுங்கி போட்டுருவாங்க. இல்லைனா இது வந்து நம்ம நெல்லுக்காண்டி போட்ட சத்தை இது எல்லாமே இது எடுத்துரும் அப்படின்றதுக்கு வேண்டி பண்ணுற இது. அது நீங்கள் பார்க்கலாம், இந்த நெல் கதிர்கள் அங்கங்கே வந்திருக்கத நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில இதில் வந்திருக்கும், ஒரு சில இதில் இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த கதிர்கள் பார்த்திங்கன்னா இப்போவும் நம்ம வந்து சும்மா சின்ன பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா இப்போ பிச்சு எடுத்து சாப்பிடுவாங்க. இதுவும் கொஞ்சம் சுவையாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போவும் இந்த கதிர் இப்போ வந்து பச்சையாக இருக்குது, அது வந்து நல்லா இதாகிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும், நல்ல பருவமான ஸ்டேஜ். அந்த டைமில் தான் நமக்கு வந்து அறுவடை பண்ண ஆரம்பிப்பாங்க. பாருங்கள் அந்த வயலை பார்க்குறோம் இப்போ நம்ம. இங்கே வயல் தென்னந்தோட்டம், பக்கத்தில் அந்த நிறைய பேர் வாழையும் வச்சுருப்பாங்க நமக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த பெரிய குளத்து ஏலாக்கு நீர் வரத்தாக இருக்கிற அந்த பெரிய குளம் பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இது அந்த ஓடை, பெரிய குளத்துலேருந்து வர ஓடை. நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இதை பற்றி.